பாடல் ஒரு நம்பிக்கையூட்டும் பாடல். அடுத்ததாக, தமிழன் என்றொரு இனம் ஒன்று, தனியே அவருக்கொரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் என்ற நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள் பாடிய பாடல் வரிகளை இக்கால தமிழர்கள் சரி காண்கிறார்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. இதனை வழிமொழிய ரியா தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு வெற்றிவேல் அவர்களை அழைக்கிறேன். மறுபடியும் சத்தம் செய்ய தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, அது இன்னும் இறந்த காலத்தில் இல்லை, நிகழ்காலம் தான் அது அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அந்த மூணு வார்த்தைகளை நான் உபயோகப்படுத்தினேன். நம்ம வந்து நம்முடைய பேச்சு வழக்கில் தமிழ் வார்த்தைகளை மட்டுமே உபயோகப்படுத்தணும், அவங்களுக்கு தனியாக ஒரு குணம் இருக்கணும், அப்போ தான் நம்ம தமிழர்கள்னு சொல்லிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதை சொல்லுது இந்த கவிதை வரைக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் நம்ம பெரும் கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய பேர் அதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இரண்டு ஆண்டுகளுக்கு மூன்றாவது வந்துன்னா திரு தியாகராயநகர் சென்னையில் பேருந்து வழித்தடத்தில் இருந்து அந்த ஒரு பரிச்சார்த்தமான ஒரு கேள்வி பதிலை உபயோகித்தார்கள். அதில் பேசும் வார்த்தைகள் 70% ஆங்கிலமாக இருந்தது. யாரிடம் பேசினாலும் என்ன பேசினாலும் 70% ஆங்கில வார்த்தைகள் மட்டுமே இருந்தது பொதுமக்களுக்கு. தமிழ் சென்னையிலே, தியாகராயநகரிலே, தமிழ்நாட்டிலே 70% ஆங்கிலத்தை மட்டுமே உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அதுதான் இன்றைய நிலைமை. ஸோ தமிழன் என்ற இனம் என்றோ இருந்தது, இன்று ஆங்கிலம் கலந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு கீழான நிலைக்கு போய்கொண்டு இருக்கிறது. அது மாற வேண்டும். நாம் திரும்பவும் நம்முடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும். தமிழில் இருக்கும் பொக்கிசைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய ஆவல். நன்றி, வணக்கம்.